ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயிரம் டிஎன்பிசிசிசிசிசி பயிற்சி மையத்தோட ஆப்ரேஷன் அண்டடைசை கூட நேற்று நானசுந்தரம் பேசுகிறேன் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்கக்கூடிய பில் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ நம்ம சார்பு ஆய்வாளர் போலீஸ் தேர்வுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீ ஷாய்ராம் பயிற்சி மையத்தில் ஸோ தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கோங்க தொடர் பயிற்சி மட்டுமே வெற்றி உருவாக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது முக்கிய வினாக்கள் பத்தாவது பகுதி அதாவது டெஸ்ட்டு டென் அப்படி போகிறோம் ஆல்ரெடி இது வரைக்கும் ஒன்பது தேர்வுகளை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா கிளாஸுக்கு போயிடலாம் அதாவது கொஷின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா யாருடைய ஆட்சி காலத்தில் உடன்கட்டை கட்ட ஏறுதல் பழக்கத்தில் இல்லை யாருடைய ஆட்சி காலத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்தில் அது கிடையாது ரெண்டாவது கொஷின் கீழ்கண்ட கீழ்கண்ட அரசர்கள் யார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தவர் சமுத்திர குப்தர் மூணாவது கொஸ்டின் பழைய கற்கால மக்களின் முக்கிய தொழில் என்ன அவங்களுடைய முக்கிய தொழில் என்ன அப்படின்னா வேட்டையாடுதல் உணவு தேடுதல் என்பது சரியான பதில் நாலாவது கொஸ்டின் கர்நாடக போர் யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது கொஷின் அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்றது சி ஆப்ஷன் சரி அஞ்சாவது கொஸ்டின் அஜந்தா ஓவியங்கள் எதை பற்றி கூறுகிறது அஜந்தா அப்படிங்கிறது எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா புத்த மதத்தை பற்றி கூறுகிறது ஆறாவது கொஸ்டின் தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் என்பது சரியான பதில் ஏழாவது கொஸ்டின் இந்தியாவின் ரூர் என்று அழைக்கப்படும் நதி பள்ளத்தாக்கு எது ரூர் அப்படின்னு வந்துட்டாவே தாமோதரர் என்பது சரியான பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாவது கொஷின் பார்க்க போகிறோம் இந்த எட்டாவது கொஷின் வந்து மேட்ச் பண்ணும் சில சிகரங்களை கொடுத்துருவாங்க அது எந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது ஆசிய கண்டத்தில் இருக்குது அப்போ ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிறது மேட்ச் அப்படின்னா இங்கே நாலு ஆப்ஷன்லையும் பாருங்கள் இதில் தான் ஒன்றுக்கு நாலு ஆரம்பிக்குது அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் ஸோ மற்ற மேட்சஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்பதாவது கீழ் காண்டாமிருகம் கீழ்காணம் எந்த சரணாலயத்தில் காணப்படுகிறது சரிங்களா காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் அது காணப்படுகிறது என்பதை நம்ம இருந்துடக்கூடாது அதாவது ஆப்ஷன் ஒன்பதுக்கு சி அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாவது கொஷின் சூரியனை புதன் வளம் வரும் காலம் என்ன அதாவது சூரியனை புதன் சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க எயிட்டி எயிட் டேஸ் அதுதான் ஒரு வருஷம் சரி நமக்கு முந்நூற்றி நாள் மாதிரி புதனுக்கு ஒரு வருஷங்கிறது எண்பத்தி எட்டு நாள் பதினோராவது கொஷின் பண மசோதாவை மாநிலங்கள் அவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள அவகாசம் என்ன பண மசோதா வந்து மாநிலங்களவையில் வந்து எத்தனை நாளைக்குள்ளே அது திரும்ப ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டூ வீக்ஸ் பதினாலு நாட்குள்ளே அது ரிப்போர்ட் பண்ணும் பன்னெண்டாவது கொஷின் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் மனசாட்சி என்று அழைத்தவர் யார் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைத்தவர் வந்து நேரு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது பதிமூணாவது கொஷின் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த அரசியலமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டது அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் நம்ம எதுலேருந்து எடுத்திருந்தோம் அயர்லாந்துலேருந்து எடுத்துடணும் பதினாலாவது கொஷின் லோக்சபாவுக்கு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பிரதிநிதிகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நேரடி தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பதினஞ்சாவது கொஷின் நம்ம பார்க்கலாம் பதினஞ்சாவது கொஷின் எந்த பரிந்துரையின்படி மத்திய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது எந்த பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா சந்தானம் குழுவுடைய பரிந்துரை தான் சரியான பதில் அடுத்தது வறுமையை அளைவிட திட்டக்குழு எந்த அளவை பயன்படுத்துகிறது வறுமையை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கலோரி ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி அதை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் பதி பதினேழாவது கொஷின் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை அளிக்கப்பட்ட துறை என்ன முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க நீர்ப்பாசனம் அல்லது வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது யூனிசெஃப் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அடுத்தது பத்தொன்பதாவது கொஷின் கீழ் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க சரியாக மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் சரியான மேட்சில் இருக்குது ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் அது மனித குறியீடு ஐக்கிய நாடுகள் இருபதாவது கொஷின் யாருடைய கருத்தின்படி ஜனநாயக சமத்துவ சமுதாயம் என்ற சொல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க இருபதாவது கொஷின் அதுக்கு வந்து சரியான பதில் ஜவஹர்லால் நேரு என்பது சரியான பதில் இருபத்தி ஒன்றாவது கொஷின் என்ன அப்படின்னா பின்வரும் நூற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை சரியாக இணைக்கப்படாதது எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக பி ஆப்ஷன் என்பது செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரு அரசனின் பெயர் அது இதுதான் சரியாக இணைக்கப்படவில்லை இருபத்தி ரெண்டாவது கொஷின் பின்வரும் நூற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க எது வந்து சரியாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டி ஆப்ஷன் கார்களின் முன் பரவாயில்லையே குழியாடு என்பது சரியான பதில் இருபத்தி மூணாவது பின்வரும் நூற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லை எது வந்து சரியாக இணைக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு சரியான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் துப்பாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்டன் மூன்றாவது விதியில் வர்றது அப்படிங்கிறது தவறானது இருபத்தி நாலாவது கொஷின் பாசிட்ரானை முதல் முதலாக அனுமானித்து கூறியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சரியான பதில் வந்து டிராங் அப்படிங்கிறது சரியான பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கொஷின் புவியின் விடுபடு திசைவாகம் என்ன புவியின் விடுபடு திசைவாகம் என்பது பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோ கிலோமீட்டர் பை செகண்ட் என்பது சரியான பதில் இருபத்தி ஆறாவது கொஷின் என் ஏ ஓஹெச் என்ற வேதியல் கூட்டுப்பொருளின் வேதியியல் பெயர் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து சரியான பதில் காஸ்டிக் சோடா என்பது சரியான பதில் அடுத்தது இருபத்தி ஏழாவது நம்ம பார்க்க போகிறோம் வாய்வு விதியை கொடுத்தவர் யார் வாயு விதியை கொடுத்தவர் நமக்கு வந்து பாயில் அப்படிங்கிறவர் கொடுத்தாரு இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஒடுக்க வினையில் சேர்க்கப்பட்டுள்ளது சேர்க்கப்படுவது என்ன ஒடுக்க வினைக்கு சேர்க்க சே சேர்க்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரியான பதில் ஹைட்ரஜன் என்பது சரியான பதில் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவுற்றில் கலவை பொருள் எது இதில் இருக்கக்கூடிய கலவை பொருள் எது அப்படின்னு கேட்டால் இதில் கடல் நீர் என்பது கலவை பொருளாக உள்ளது முப்பதாவது கொஷின் கீழ்கண்டக்டரில் எது பசுமை இல்லை வாய்வு அப்படின்னு கேட்குறாங்க கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான பதில் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பத்து தேர்வுகளை முக்கிய வினாக்களை முடிச்சிருக்கோம் அடுத்த கிளாஸ் அடுத்த யூடியூப் வீடியோவில் வந்து பதினோராவது முக்கிய வினாக்களை நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் டச் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க நம்மளோடைய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆல் தி பெஸ்ட் குட் லக்